வல்லவனுக்கு வல்லவன். பொது அறிவு நிகழ்ச்சி எத்தனையோ வந்துட்டு இருந்தாலும் ஆனால் அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் மக்கள் கிட்ட போய் சேருதான்றது டவுட்டு தான். ஆனால் நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையும் வர இன்ஃபர்மேட்டிவ் டீட்டெயில்ஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இது வல்லவனுக்கு வல்லவன், பொது அறிவின் புதிய வடிவம். இந்த மூணு ரவுண்ட்ஸை கலக்கிறதுக்காக கண்டெஸ்டன்ட் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க அவங்க யாருன்னு பார்க்கலாம். ஐ அம் டெரிக் ஸ்டீவன்ஸ் ஃப்ரம் சென்னை. சுரேஷ் குமார் ஃப்ரம் சென்னை. முத்துக்குமார் ஃப்ரம் சென்னை. ஆல் தி பெஸ்ட் கண்டெஸ்டன்ட்ஸ். மூணு கண்டெஸ்டன்ட்ஸ் ரெடி, மூணு ரவுண்ட்ஸ் ரெடி. யாருக்காக வெயிட் பண்றோம்? வேற யாருங்க? அறிவின் அற்புதம், டாக்டர் ஆஃப் லெட்டர்ஸ், வல்லவனுக்கு வல்லவன், அவர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் ஜி எஸ் பிரதீப். நீங்களும் சுரேஷ் அண்ட் டெரிக், ஆல் தி பெஸ்ட். கம் ஆன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ், திஸ் ஃப்ளைட் இஸ் ரெடி டு டேக் ஆஃப். வசந்த் ரீவியின் வல்லவனுக்கு வல்லவன் என்ற இந்த அரபின் ஆகாய விமானம், இந்த கலையின் ஆகாய விமானம் இந்த இன்றைய எபிசோட் டேக் ஆஃபுக்கு ரெடியாக இருக்கிறது. என்ன உங்களுக்கு தெரியும், த பெர்ஃபார்மிங் ரவுண்ட் அண்ட் தே ஆர் நாட் சிம்பிள் பெர்ஃபார்மர்ஸ், தே ஆர் மாஸ்டர் பெர்ஃபார்ம். சரி, முதல் ரவுண்டில் முதலாக இங்கே வரப்போகிறேன் பெர்ஃபார்மன்ஸுக்காக. முத்து, நீங்கள் என்ன பெர்ஃபார்மன்ஸ் இங்கே பண்ண போகிறேன்? பாட போகிறேன் சார். பாட போகிறேன். சரி, பாடுங்க. மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ, அன்பே என் அன்பே, தொட்டவுடன் சுட்டதென்ன கட்டழகு வட்டமிடவோ, கண்ணே என் கண்ணே, பூபாலமே கூடாதென்னும் வானம் உண்டா சொல். மந்தம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ, அன்பே என் அன்பே, தாமரை மேலே நீர்த்துளி போல் தலைவனும் தலைவியும் வாழ்வதென்ன, நண்பர்கள் போலே வாழ்வதற்கு மாலையும் மேலமும் தேவையென்ன. சொந்தங்களே இல்லாமல் பந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன சொல். சரி, சுரேஷ்குமார், நீங்க என்ன பண்ண போறேன்? ஜோக்ஸ். ஜோக்ஸ் சொல்லுங்க. நான் சிரிக்கிறதுக்கு ரெடி. ஒரு கவிதை சொல்லலாம் இருக்கேன். ஜோக்ஸ் அப்புறம் கவிதை. நிறைய எறும்புகள்லாம் வந்து ஒரு குளத்துல குளிச்சுட்டு இருந்தது. ஐயோ. அப்போ வந்து ஒரு யானை ஒதுக்குன்னு திடீர்னு குதிச்சுச்சு. இப்போ எறும்புகள்லாம் தெரிச்சு கரைக்கு ஒழிச்சு, அதில் ஒரு மாரி எறும்பு மட்டும் யானையோட தலை மேலே இருந்துச்சு. அப்போ கரையில இருந்த எறும்பெல்லாம் யானையை பார்த்து என்ன சொல்லியிருக்கோம்? யானையை பார்த்தா அந்த எறும்பை பார்த்தா யானையை பார்த்து எறும்பை பார்த்து முக்கி கொல்லுங்கடா அவனே என்றாரா? என்னடி இங்க கழுத மாதிரி கத்திட்டு இருக்க, அங்க என்ன பண்ற அப்படின்னு, உங்களுக்கு பிடிக்குமே பேப்பர் ரோஸ்ட் பண்ற அடி, பேப்பர் ரோஸ்ட். ஓகே ஓகே, சரி சரி, கலந்துக்கு பிடிச்சு. அப்புறம் ஒரு டாக்டர்ஸ்லாம் நிறைய ஜோக்ஸ் நடக்கும் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம். அதில் ஒரு பேஷண்ட் வரான், வந்துட்டு டாக்டர் பல் என் சிங்கப்பல் ஆடுது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு டாக்டர் கேட்குறாரு, எந்த பாட்டுக்கு ஆடுது அப்படின்னு. சரி, நெக்ஸ்ட். அப்புறம் இன்னொரு பேஷண்ட் தான், அவனை பல்லு எடுத்துட்ருக்காங்க, ரெண்டு பல்லாக எடுத்துடுறாங்க. உடனே அவன் டாக்டர்கிட்ட கேட்குறான், உடனே டாக்டர் என் பல் ஒரு பல்லு தானே ஆடிட்டு இருந்தது, ஏன் ரெண்டு பல்லு எடுத்தீங்கன்னா, ஒரு பல்லு எடுத்தால் இன்னொரு பல் ஃப்ரீ எடுக்கிறது. அப்படியா? ஒன் செகண்ட், சிரிக்க மறந்தது. சரி, சொல்லுங்க. ஒரு கவிதை சொல்றேன். கவிதை. அது சிரிப்பு இல்லை, அது சீரியஸ். சரி. தென்றலென வருபவள், எங்கள் வீட்டு தெருவழியே சென்றவள், என் இதயத்தின் ராணி, அவள் அழகு சிலைமேனி, அறிவில் அவள் கலைவாணி, தினம் இருக்கு தரிசனம் தாணி. என் இதய அறை திறந்து நான் தான் அங்கே உற்று பார்க்கிறேன், அங்கே உரு தெரியாமல் நான் தான் உருகி விழுந்து கிடக்கிறது இல்லையா? சரி, வாங்க டெரிக், நீங்கள் என்ன பண்ண போகிறேன்? நான் வந்து ஒரு
1 minute mimicry and 1 minute dance. Students la ipo footboard adikraanga. Footboard on the bus. A footboard on the bus. Okay. Yeah. Sorry. So adu vandu Purnam Viswanathan, Kamal sir, Rajini sir and Vijayakanth irukanga. So avanga eppadi adu vandu critica pandranga or how they are reacting to it. First vandu Purnam Viswanathan paakuraaru. ஒரு பையன் வந்து ரொம்ப ஃபுட்பால் அடிச்சுட்டு தொங்கிட்டு போயிட்டு இருக்கான். எல்லாம் காலேஜ் பசங்க தான். அவரு கேக்குறாரு, என்னது ஃபுட்பால் அடிக்கிற இதெல்லாம் பாவம் இல்லையா ரஜினி சார், இது கண்டிக்க மாட்டேலா, ஐயோ ரே என்னை விட்டுருவங்களே, நான் நடந்து போயிடுறேன், இது இது பாவம் இல்லையா? ஒரு நிமிஷம் சார், சார் நீங்க வந்து இதெல்லாம் பார்க்கணும் ரசிக்கணும், அதனாலதான் நீங்க பஸ்ல வரீங்க. இதை நீங்க பாக்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வயசுல நீங்க ஃபுட்பால் அடிக்க பாக்குறது, நீங்க வேணா ட்ரை பண்றீங்களா? உடனே விஜயகாந்த் சார் வந்து, நிறுத்துங்க சார், பூர்ண மிஸ் சாரு அவர் காலேஜ் டைம்ல இப்படிதான் போயிட்டு இருந்தார், என்னது இப்போ வந்து பேசிட்டு இருக்காரு. நம்ம இந்திய கலாச்சாரத்துல பாப்புலேஷன் கவுண்ட்ல 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இப்படிதான் ஃபுட்பால் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன சொல்றீங்க? அதுல 40% ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, 20% செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, மீதி 20% ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க, மீதி உள்ள ஒரு கொஞ்சம் பர்சன்ட் தான் இன்னும் காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு பஸ்லயே போயிட்டு இருக்காங்க. இது பூர்ணம் சொன்னாங்க சார் பார்த்துட்டு, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் தப்பு, என்னை விட்டுருங்களேன், நான் நேக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை, நான் போயிடுறேன், நன்றி. ஓகே சார், இனி டான்ஸ் யா சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்க வேணாம். அது டான்ஸை பற்றி கேட்கலாம் இல்லையா? அண்ணா பாவ்லோவா, எது உலகிலே மிகப்பெரிய, எது டான்ஸ் ஃபீல்டில், எது டான்ஸ் தளத்தில், எது டான்ஸ் ஐட்டத்தில் இந்த உலகிலே மிகப்பெரிய பெருமை பெற்றவர் அண்ணா பாவ்லோவா? இன் விச் டான்ஸ் ஈவெண்ட் அண்ணா பாவ்லோவா வாஸ் கிரேட் அண்ட் ஃபேமஸ் ஃபார்? ஸோ வில் கோ பேக் ஃபார் அ ஷார்ட் பிரேக், because we're all dance panni talandirukirathu oru cup of coffee adukaga oru sinna break anadhu. Come back to Kia Hua Vasan TV in Vallavanukku Vallavan. The second round is mock press. முதல் முதலாக இங்க வர போறேன் சார், ப்ளீஸ் வாங்க சார். இந்த ஹைட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும் உங்களே, ஆனாலும் நீங்க கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ரக்ஷன் செய். ஹலோ சென்னை மக்களே, நான் தான் ரகுபரன் வந்திருக்கேன். பல ஆக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் சூப்பர் ஸ்டார் இருப்பாங்க, நான் பட் ஒரு நல்ல கிரேட் வில்லன், அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஏகப்பட்ட பேர் கதாநாயகன் இருக்கலாம், ஆனால் நான் ஒருத்தர் தான் வந்து நல்ல ஆக்டர் இப்போது லேட்டஸ்ட் இருக்க ஃபீல்டில். நான் ஓல்டாலும் பட் கோல்டு. ஸ்ரீ ரகுவரன், சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். மரணம் அடைவதற்கு பிறகு உங்களை நேரடியாக இங்கே சந்திப்ப முடிந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் திரு ரகுவரன் அவர்கள், நீங்கள் மலையாளம் திரைப்படங்களில் நிறைய நடித்துட்டு இருக்கிறது, ஆனால் உங்களுக்கு அதில் ரொம்ப பிடித்த திரைப்படம் இது, நீங்கள் நடித்த மலையாளம் திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த தெய்வத்தின் விருதுகள். ஆமாம், தெய்வத்தின் விருதுகள் எனக்கு அவார்டு வாங்கிக்கிறது. அவார்டு கிடைத்தது அல்போன் சஜனாக நடித்தது கேஸ் அஸ் எ மேஜிஷியன். குட். ஒரு நல்ல ஹீரோக்கும் ஒரு நல்ல ஆக்டருக்கும் கிட்ட என்ன டிஃப்ரென்ஸ்? ஒரு ஆக்டர் வந்து அந்த டேலண்ட் முழுசாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு வரணும், பட் வந்து ஒரு நல்ல ஹீரோ ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு பை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆமாங்க, அவ்வளோதான். ஸோ உங்கள் ஹைட்டை உங்கள் நடிப்பில் என்ன யூஸ் பண்ணுறது? ஹைட்டை மெயினாக யூஸ் பண்ணுறது இந்த தமிழ் ஃபீல்டில் வந்து வில்லனாக இருக்குது ஒரே ஒரு சிச்சத்தில். எல்லாருக்கும் தெரியும் இந்த ஆண்ட்ரைட்டை வச்சுக்காத, நான் ஒரு பயங்கரமான கிரிமினல், நீ இன்றைக்கி வந்திருப்பேன் இந்த இடத்துக்கு, பட் நான் 10-15 வருஷமாக இந்த மும்பையில் நான் எல்லாரையும் பார்த்துட்டுருக்கேன். ஸோ பாஷா, என்கிட்ட வேண்டாம், ஒழுங்காக என்கிட்ட வந்து சரணடைஞ்சிரு.
ஓகே ஸ்ரீ ரகுவரன், உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். இந்த கேரளாவில் பிறந்தவரான தமிழ்நாட்டிலே வளர்ந்தது. ஸோ ஐ வெல்கம் ஸ்ரீ எம் என் நம்பியார் டு த ஸ்டேஜ். வணக்கம் ஐயா. வணக்கம். எல்லாம் வல்லவனுக்கு வல்லவன் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருப்பீங்க, என்னடா அது கெட்டவனு கெட்ட வந்து நின்றுட்டு இருக்கானேன்னு நினைக்காதீங்க. ஆனால் அந்த வல்லவனுக்கு வல்லவன் ப்ரோக்ராம்லையும் நான் ஒரு நல்லவனுக்கு நல்லவன் காமிச்சிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ஆமாங்களா? சரி, வல்லவனுக்கு வல்லவன் ப்ரோக்ராமில் இவர் கெட்டவனுக்கு கெட்டவனாக இல்லை, இவர் நல்லவனுக்கு நல்லவனாக வந்திருக்கிறதாரு ஸ்ரீ திரு எம் என் நம்பியார் சார். தமிழ் திரைப்படத்தில் இவங்க நடிப்பு வாழ்க்கையை பற்றி ஏதாவது சொல்லுங்க. தமிழ் திரைப்படங்களில் எம்ஜிஆருக்கு கூட மெயின் வில்லனா, எம்ஜிஆர் கூடவே அதிகமாக நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். ஆமாம். அவரோட படங்கள் வெற்றி பெறதுக்கு நானும் ஒரு ஒரு நல்ல துணையாக இருந்திருக்கேன் அவர் கூட. அப்படியா? திரு எம் என் நம்பியார் சார், நீங்கள் நடத்த ஏதாவது படத்தில் ஒரு பாட்டு பாடுங்க சார். அது அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல வாழ வேண்டும். நீங்க இத எத்தனை திரைப்படங்களில் எத்தனை தடவை நீங்க ரேப் சீன்ஸ்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நடித்த படங்கள் முக்கவாசி ரேப். ஆமா, அதுல ஏதாவது டியூப் இருக்கா? அதோ நீங்க தான் ஆக்ட் பண்றதா? டியூப்ல கிடையாது, வில்லனுக்கு டியூப் போட மாட்டாங்க, ஹீரோக்கு தான் டியூப் போடுறாங்க. அப்ப அந்த மாதிரி சீன்ஸ்ல நீங்க ஆக்ட் பண்ணும்போது உங்க குழந்தைகள், உங்கள் இளைய தலைமுறையினர்கள் உங்களை பார்த்து கேவலமாக நினைக்கும் என்ற ஃபீலிங் உங்களுக்கு இல்லையா? இளைய தலைமுறைகள் கேவலமாக நினைக்கும், ஆனால் ஹீரோ, ஆனால் பின்னாடி பார்த்தா வில்லன்கள் வந்து வந்து படத்தில் தான் வில்லனாக தெரிவாங்க, ஆனால் நிஜ வாழ்க்கையில் வந்து அவங்க வந்து ரியல் குட் ஹீரோ. வில்லன் ரைப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியா தான் ஹீரோக்கு அங்கே வந்து வில்லனை தவிட்டு அவரை காப்பாற்ற, ஹீரோயினை கவர் பண்ணுறதுக்கு வில்லனை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், ஒரு பலியாடு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவள் இயற்கையிலே நீங்கள் ஒரு வில்லன் இல்லை, ஒரு ஹீரோ தானே? ஆமாம், நிச்சயமாக. உங்கள் வாழ்க்கையில் ஹீரோயின் யார் யார் சார்? என்னோடய வாழ்க்கையில் ஹீரோயின் என்னுடைய மனைவி தான். அவரது பேர் மிஸ்ஸஸ் நம்பியார். மிஸ்ஸஸ் நம்பியார். சரி சார், உட்காருங்க சார், உட்காருங்க சார். ஸோ தப்பிச்சிட்டாரு சார். டெரக் இங்கே இல்லை, இங்கே டெரக் இங்கே இல்லை, இது டெரக் இல்லை, டெரக் இல்லை சார். சொல்லுங்க சார். வெல்லா, வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல ஒரு பொருளை அச்சீவ் பண்ணோம், லைஃப்பில் ஒரு கெரியர் இருக்கணும்னாக்கா யூ ஷுட் டெவலப் யுவர் செல்ஃப். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, என்ன மாதிரி ஒரு 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 கமல் அப்படின்னு வர சொல்லலை, பட் யூ ஷுட் பி மோர் ஆஃப் கைண்ட் யுவர் செல்ஃப். கமல் சார், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயங்கள் பண்ணும்போது மேக்கப்புக்காக சி காலே மடக்கி வைத்து அவ்வளவு மணி நேரம் நீங்கள் நின்றத்தான் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண முடியும் இல்லையா? சி மேக்கப் அபிஷன் முகியில் எது படத்தில் பார்த்தாலும் மேக்கப்புக்காக அவ்வளவு கஷ்டமாக அவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி? ஏன், இஸ்ன்ட் இட் ஸோ டிஃபிகல்ட்? நோ, இன்ஃபேக்ட் அது இட்ஸ் விதின் மீ, அது என்னுள்ள வர்றதால. ஸோ எனக்கு ஒன்றும் ப்ராப்ளமாக தெரியல. And in fact, எனக்கு அழுதுன்னா ரொம்ப பிடிக்கும். I like crying. So, I think it's an inborn talent with me. I can perform. So, நீங்க கேட்ட கேள்வி, I'm just coming back. I don't have any problem in acting. இவ்வளவு கஷ்டமா மேக்கப் பண்ணி அதுக்காக இவ்வளவு அவர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது? Yes, sorry, no problem. கமல் சார், நீங்க திடீர்னு ஸ்லிம் ஆகும், நீங்க திடீர்னு ஃபேட் ஆகும், அது எப்படி சார்? வொர்க் அவுட்ஸ், டயட்ஸ், அண்ட் சம்டைம்ஸ் குட் ஃபுட்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் குட் ஃபுட். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பற்றி உங்க கருத்து? இஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் ஒர்க், இஸ் அ மாஸ்டர் ஆஃப் ஆக்டிங். நீங்க அவரை தான் குருவா இதயத்தில் வச்சிருக்கீங்க? Yes, of course. நான் I don't know, I just... Finally, Mr. Kamal, நீங்க நடித்த ஏதாவது திரைப்படத்தில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் டயலாக் நேயர்களுக்காக சொல்லுங்க. டயலாக் இல்லாம ஒரு பாட்டு பாடிடலாமா? ஆமா. அபிராமியே தாளாட்டும் சாமியே நான் தானே தெரியுமா, அபிராமியே சிவன் நீயும் பாதியே அதுவும் உனக்கு புரியுமா, அபிலாமி லாலியே லாலி லாலியே சுபலாலி லாலியே லாலி லாலியே ஓ ஹோ லாலா 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 லாலா.
எனக்கு தெரியுமா. Thank you, Mr. Kamal Haasan. Thank you very much for your presence. இரண்டாவது ரவுண்ட் மோக் பிரஸ் இப்போ நிறைவேறும் போது இனி மூன்றாவது ரவுண்டில் போகிறதுக்கு முன்னர் நேயர்களுக்காக இந்த எபிசோட்ல இரண்டாவது கேள்வி. தட் இஸ் த க்வெஸ்சன் ஆஃப் த செகண்ட் ஆஃப். அண்ட் அந்த கேள்வி, திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு முதல் தடவு நேஷனல் அவார்டு கிடைத்த, நேஷனல் பரிசு கிடைத்த, பெஸ்ட் ஆக்டர் ஆஃப் இந்தியா என்ற பரிசு கிடைத்த திரைப்படம் எது? ஸோ வி வில் பி பேக், எ ஷார்ட் பிரேக் ஃப்ரம் உங்கள் அன்பு ஹியா ஹுவா. வெல்கம் பேக் டு வசந்த் டிவியின் வல்லவனுக்கு வல்லவன். வல்லவனுக்கு வல்லவனுடைய மூன்றாவது செக்மெண்ட்ல இருக்கிறது. நீங்க கேள்வி கேட்க வேணாம், நான் பதில் சொல்ல போறேன். ரெண்டு ரெண்டு மினிட்டுக்குள்ளே திடீர்னு கிடைக்க ஒரு விஷயத்தை பெரிய மினிமம் மூணு கேள்விகள் நீங்க கேட்க வேணாம். ஜெனவின் க்வெஸ்சன்ஸ் ஆகணும், அதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரியவும் வேணும். ஸோ தட் இஸ் இட், யூ ஆர் த மாஸ்டர். யூ ஆர் த மாஸ்டர்ன்ற முதல் தடவிலே முத்து உங்களுக்கு வரலாம். நல்லா ஷஃபிள் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் தந்துருங்க. சாரி, ஓகே, யூ கேன் கோ பேக் டு யுவர் சீட். கிரிக்கெட். ஓகே முது, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. இந்தியா வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க, அது எந்த வருஷம் சார்? தட் வாஸ் பிட்வீன் 1982 and 84. அப்போ கேப்டனாக இருந்தவங்க யார் சார்? நிகஞ்ச் கபில் தேவ். கபில் தேவ் இஸ் கரெக்ட். 2020 வேர்ல்ட் கப் ரீசெண்டாக வின் பண்ணோம். எனக்கு யார் வின் பண்ணாங்க? 2020 வேர்ல்ட் கப் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணது யார் சார்? இந்தியா. எந்த நாடு? அகேன்ஸ்ட் சார், அகேன்ஸ்ட் மிஸ் டீம் சார். பாகிஸ்தான் சார். ராங் ஆன்சர். ராங் ஆன்சர். 2020 வேர்ல்ட் கப் ஃபைனல் இந்தியா டிஃபீட் பாகிஸ்தான். ராங் ஆன்சர். எஸ் எஸ். யூ ஆர் ஷூர்? எஸ். விச் டீம் இந்தியா டிஃபீட்? ஆஸ்திரேலியா. யூ ஆர் அவுட் ஆஃப் த கேம், சாரி. யூ ஆர் ராங், யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட் இன் திஸ் ரவுண்ட். பாகிஸ்தானுடைய மிஸ்பா உல் ஹக் உடைய ஃபைனல் ஷாட். அண்ட் மிஸ்பா உல் ஹக் வாஸ் ட்ரைங் டு மேக் ஏ non-unorthodox sweep shot, and it was taken by the Mallu, who? Srishant. And at the deep fine leg, and that was the last wicket, and India defeated Pakistan in the finals. What happened to you, dear? Sorry. And you are disqualified. Now, padinga. Mahabharata. Mahabharata, oh, rare subject. The first time Mahabharatam is coming, yes. பஞ்சபாண்டவர்களின் மனைவி. பஞ்சபாண்டவர்களின் மனைவி திரௌபதி. அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினது யார்? பகவான் கிருஷ்ணர். அர்ஜுனனோட குரு துரோணாச்சாரியர். சரியா தவறா என்று சொல்லணும்? சரி 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 சரி. குருவோட குருகுலம் போகாமே வில் ஏகலவ்யா. துரியோதனோட நண்பன் யார்? நெருங்கி நிறைய நண்பர் இருக்கு. ஆனால் நிறைய நண்பன் வசுஷேன கர்ணன். கர்ணனோட அப்பா? கர்ணனுக்கு எதப்பா நீங்க சொல்றது? அவருக்கு பிறவி கொடுத்தா, உயிர் கொடுத்தா அப்பா, வளர்த்தன அப்பாவா? உயிர் கொடுத்தா அப்பா. உயிர் கொடுத்தன அப்பா சூர்யா. கர்ணனோட அம்மா? அதுவும் ரெண்டு அம்மா இருக்கு, வளர்த்தம்மா ராதா இருக்கு, பெற்றம்மா குந்தி. குந்தி. துரியோதனுக்கு எதிராக சண்டை போட்ட பாண்டவன் யார்? ஆமாம், பீமசேன. எனஃப். That is a very good session with you. You have performed well. You asked a lot of questions about Mahabharata. மருத்துவ உலகின் கண்டுபிடிப்புகள். சரி. Who invented stethoscope? Carl Linnet. Correct. Who invented penicillin? Dr. Alexander Fleming with Dr. Florey. Okay, correct. Who invented X-ray? Wilhelm Conrad Röntgen. Correct or wrong? No. No? You're sure it's no? Then you'll be disqualified. Isn't it is Wilhelm Conrad Röntgen? Yes. Correct. உங்களுக்கு ராஞ்சன் மட்டும் தான் தெரியுமா? அவரது ஃபுல் நேம் வில்ஹெல்ம் கான்ராட் ராஞ்சன். எஸ், கான்ராட் ராஞ்சன். ஓகே, தட்ஸ் இட்.
சோ எனி ஹவ் மூணு பேரும் இந்த ரவுண்ட்ல சேவ்ட் ஆயிரா ஐயோ யூ டிஸ்குவாலிஃபை யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட் இல்லையா பரவாயில்ல அது கொஞ்சம் ஒரு ஓவர் ஜட்ஜ்மென்ட்னால நீங்க டிஸ்குவாலிஃபை சோ தட்ஸ் இட் மூன்றாவது ரவுண்ட்ல எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் நல்லா விளையாடியது ஆனால் மிஸ்பாவுல் கூட அந்த ஃபைனல் ஷாட்டை பற்றி முத்து கொஞ்சம் மறந்தது இல்லையா இப்போ ஞாபகம் இருக்கும் இல்லையா அந்த ஷாட் ஸ்ரீசாந்தின் அந்த கேட்சும் சரி யார் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்றது வாங்க இந்த நிகழ்ச்சியில் இந்த எபிசோடு யார் எனிகஸ் மிஸ்டர் சுரேஷ்குமார் மூன்றாவது ரவுண்டில் ரொம்ப அழகாக கேள்விகள் கேட்டது அண்ட் யூ ஆர் அவுட் இன் த தேர்ட் ரவுண்ட் பட் ஸ்டில் மூன்று ரவுண்டும் சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ்ல மிஸ்டர் டெரிக் யூ ஹேவ் பிகம் த வல்லவன் ஆஃப் திஸ் பர்டிகுலர் செக்மெண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் வசந்த் டிவி வழங்கும் 1000 ரூபீஸ் இப்போ உங்களுக்கு கிடைக்கிறது நவ கம் ஆன் சிட் இன் யுவர் சீட் நேயர்களுக்காக இன்றைய கேள்வி வி ஹேவ் பீன் டிஸ்கஸிங் அபௌட் கிரிக்கெட் மெடிக்கல் இன்வென்ஷன்ஸ் அண்ட் மகாபாரதம் இல்லை மகாபாரதத்தை பற்றி தான் கேட்கலாம் ரொம்பவே சிம்பிள் ரொம்பவே சிம்பிள் கேள்வி கிடிம்பி உடைய அண்ணா பிரதர் அவரது பேர் என்ன திரும்பி மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் பாசத்திற்குரிய நேசத்திற்குரிய வசந்தி இந்த நிகழ்ச்சியில் ஹீயாகுவா வல்லவனுக்கு வல்லவன்